ஹே காய்ஸ், பெஸ்ட்டாக மேலக்காங்க வரைக்கும் ஜிஸ் சுதாகர். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கும் வந்து காமெடி மூவிஸ் தான். இது பார்ட் த்ரீ, பார்ட் ஒன், பார்ட் டூ வந்து ஐக்கான் நான் கொடுக்குறேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதில் அது போடாத மூவி தான் இப்போ இதில் வந்து போடுவேன். காமெடி வித் ஆக்ஷனும் இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னோடய வீடியோக்குள்ளே வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற வீடியோ எல்லாமே டெலிகிராம் மிஷினில் வந்து கொடுத்துருப்பேன். அங்கே வந்து நீங்கள் கேளுங்க, தாராளமாக அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா, த நானி டைரிஸ். 2007 வந்த விட காமெடி ரொமான்ஸ் மூவி. ஐஎம்டி 6.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை நடிச்சிக்கிற யாரும் இல்லைங்க, நம்ம பிளாக் விடோ நட்டாசியா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கிறார் இல்லையா, கிறிஸ் ஈவன்ஸ், அவரும் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம நட்டாசியா வந்துட்டு, அவங்க பேர் நானின்னு பேரு, அவங்க வந்து ஒரு பேபி சிட்டராக சொல்லிட்டு ஒரு வீட்டில் வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு சின்ன பையனுக்கு. அந்த சின்ன பையன் பாடா படுத்துவாயா எப்பா, அவன் என்னானவோ பண்ணுவாங்க, அதை இது வந்து அவங்க சமாளித்து. அதுக்கப்புறம் நேபர், அதை நேபராக வேறு யார், நம்ம கிறிஸ் இருப்பார் இல்லையா, நம்ம கேப்டன் அமெரிக்கா, அவங்கள போய் லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ணுவாங்களா, இவனை பார்ப்பாங்களா, அவங்க லவ் பண்ணுவோம், இப்படியே தான் நடந்து போயிட்டே இருக்கும் கடை. செம்ம காமெடியாக இருக்கும், செம்ம ரொமான்ஸாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது படம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட். 2019 காமெடி ட்ராமா வீங்க. இந்த படம் வந்து ஆஸ்கா சப்போர்ட்டிங் ஆர்டரை வந்து அவார்டு வந்திருக்கு. ஸோ அப்புறம் இந்த படம் வந்து நடிச்சிக்கிற வேறு யார் இல்லை, நம்ம கிளிஃபிட் பூத் அண்ட் ரிக்கி ஸ்டான், இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. நம்ம வைல் ஒண்டரர் அவரும் நடிச்சிருப்பார். இந்த படம் செமையாக இருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரூவான ஸ்டோரியாக வச்சு எடுத்திருப்பாங்க. 1960 வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க ஹீரோ, அதாவது ஹீரோ அந்த ஹீரோக்கு வந்துட்டு, அதாவது போக போக வந்து அதோட ரேட்டிங் கம்மியாகிட்டே இருக்காது, பாப்புலர் கம்மியாக இருப்பாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அந்த காலத்தில் ஹாலிவுட்லேன்னு சொல்லிட்டு, படம் இருக்கும் மொத்த கதையாக தான் இருக்கும். அப்பப்போ காமெடி சக்கச்சக்க காமெடியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்ல மூணாவது வர படம் பார்த்தீங்கன்னா, த ரம்மி டைரி. இது வந்து 2017 அந்த படம், காமெடி காமெடி படம் தாங்க. ஸோ 6.2 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தை ஸ்டோரி, அதாவது இந்த படம் யார் நடிச்சுக்கிறான்னு, நம்ம ஜானி டீப் நடிச்சிருப்பாருங்க. ஸோ இவர் தான், அதாவது இந்த படத்தை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த இடத்த ஜேர்னலிஸ்ட் வேலை பண்ணுறதாக்கா இவர் என்ன பண்ணியிருப்பேன், அங்கே ஒரு பொண்ணை வந்து பார்த்து காதலில் விழுந்துடுறாரு. அந்த பொண்ணு பார்த்தா ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இவர் போய் அவரோட கதையை, அவரோட ஜாப் பார்த்து விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது, அந்த பொண்ணை வந்து எப்படி நம்மளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அதாவது ட்ரை பண்ணும்போது செம்ம காமெடியாக இருக்குங்க. ஸோ அப்புறம் நியூஸ் பேப்பர் எழுதுமே அப்போ ஒரு காமெடி நடக்கும். ஸோ எல்லாமே காமெடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாயின் டிப். ஜாயின் டிப்னா நம்ம எப்பவுமே அட்வென்ச்சராக தான் பார்த்துருப்போம், ஆனால் இதில் வந்து காமெடியாகவும் இருக்கும், கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வரப்படம் பார்த்தீங்கன்னா, ஜாம்பி லே டபுள் டேப். 2019 காமெடி ஆரர் மூவிங்க. 6.7 கொடுத்துக்கிறாங்க 10. ஐஎம்டிபியில் இந்த படம் பார்ட் ஒன்று இங்கிலீஷில் இருக்குது. பார்ட் ஒன்று பார்க்காதவங்க நீங்கள் இங்கிலீஷ் வேணால் பார்த்துக்கலாம், தமிழில் வந்து டேரெக்டாக பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு கன்ஃபியூஷன் எதுவும் இருக்காது. அதாவது இதில் வந்து ஒன்று சேர்ந்துருப்பா, பிரிவாங்க எல்லாரும், அதுதான் கதையாக இருக்கும். இந்த படம் வந்து ஜாம்பி மூவி, காமெடி 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 தாங்க. ஜாம்பி வந்தாலும் காமெடியாக தான் இருக்கும், அதாவது எகிரி ஃபைட்டு படம்லாம் காமெடியாக தான் இருக்குங்க. ஸோ செம்ம இருக்கும். அதாவது இவங்க வந்து நாலு பேர் குழு சேருவாங்க, அவங்க அந்த அங்கே வெளியே போனால் ஜாம்பி சாவடிக்கணும். அதாவது இவங்களோட டாஸ்க்காக இருக்கும், வெளியே எப்படியா தப்பிச்சு போகிறாங்க, எப்படி அந்த ஜாமியை தப்பிச்சாங்க. அப்புறம் இவங்க கூட சில சக்கச்சக்க காமெடி நடக்கும். ஃபுல் காமெடி காமெடி படம் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, கிளிக். 2016 வந்த படம், காமெடி ஃபேண்டசி மூவிங்க. ஐஎன்பியில் 6.4 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் நடிச்சுக்கிற வரையில் மறுபடியும் நம்ம ஆடம் ஜெல்டர் தான், அவர் தான் எக்கச்சக்க காமெடி படம் நடிச்சிருப்பார் இல்லையா. ஸோ அவரே தான். ஸோ இந்த படத்தில் வந்து அதாவது இவருக்கு ஒரு ரிமோட் கிடச்சிருவங்க, அந்த ரிமோட்டு ஃபார்வர்டும் பண்ணலாம், ரீப்ளே பண்ணலாம், ஃபாஸ்ட் டு ஃபியூச்சர் எல்லாமே பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட டைம் டேபிள் மாதிரி அவர் ஒரு ரிமோட் கிடைக்கும். ஸோ அதை வச்சு இவர் என்னென்ன பண்ணுற பாடம் தான், என்னென்ன பாடுபத்து வர தெரியுங்க எல்லாரையும் எப்பா. ஸோ ஒருத்தனை அடிக்கணும்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு பட் பட்னு அடிச்சிருவாரு. ஸோ அதான் செம்ம காமெடியாக இருக்குங்க. அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணால் அவர் பச்சை கலராக மாறிடுவார். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அதோட ஃபார்வர்ட் பண்ணால் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதனால் அந்த அதாவது அவர் ஃபார்வர்ட் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வருதெல்லாம் அதை தெரியாமல் இருக்கும். போ போ எப்படி ரிலைஸ் பண்ணிட்டு வரா இருந்தா கதை இருக்கும். செம்ம காமெடி, செம்ம காமெடியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் ஏற்கனவே சொல்லிக்க டெலிகிராம் மாதிரி இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் வந்தால் நீ கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.